ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மூட்டை பூச்சிகளும் ஈக்களும் நிறைந்த அறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் திறந்த வெளியில் உள்ள கழிவறையை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமராக இருந்தபோது கிடைத்த பரிசுகளை அரசு கஜானாவில் ஒப்படைக்காமல் அவற்றை விற்று ஊழல் செய்தார் என இம்ரான்கானுக்கு இஸ்லாமாபாத் விசாரணை நீதிமன்றம் இரு தினங்களுக்கு முன்னர் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அதைத் தொடர்ந்து லாகூரில் உள்ள வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்ட அவர் அட்டோக் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் அவருக்கு சி வகுப்பு வசதிகள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கும் அவநம்பிக்கையை பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்தார். மோடி அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய மோடி, இந்த தீர்மானத்தை வைத்து தங்களுடன் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை என்பதை சோதிக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளதாக கூறினார். டெல்லி நிர்வாக மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படுவதை 2024 பொதுத் தேர்தலுக்கான செமிஃபைனல் என சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், இப்போது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டதால் பொதுத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். எம்பி என்ற முறையில் செயல்பட வேண்டிய திரிணாமுல் காங்கிரசின் டெரிக் ஓப்ரையன் அதற்கு பொருந்தாத வகையில் செயல்பட்டதால் நடப்பு மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தங்கர் அறிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அதன் அலுவல்கள் முடங்கும் வகையில் தொடர்ந்து இடையூறு செய்வதாகவும் அவைத் தலைவரின் பேச்சை மீறுவதாகவும் கூறி அவரை சஸ்பெண்ட் செய்யுமாறு அவை முன்னவரான அமைச்சர் பியூஷ் கோயல் தீர்மானம் கொண்டு வந்தார். அது நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு மழைக்கால கூட்டத்தொடரில் எஞ்சியுள்ள 4 நாட்களுக்கும் டெரிக் ஓப்ரையன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.